Hi friends, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்றைக்கு உண்டான கல நிலவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. இலவச தரிசன டிக்கெட் நாளை காலை ஸ்லாட் தற்போது வரைக்கும் வாங்கிட்டுருக்காங்க திருப்பதியில். அதை பற்றி பார்ப்போம். கூட்ட நிலவரம் எப்படி இருக்குது, மற்றபடி பக்தர்கள் நிறைய ஒரு 12 to 13 டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி உண்டான ரீப்ளே இன்றைக்கு உண்டான எல்லா அப்டேட்டுமே நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா, உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கோரிக்கையை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் இலவச தரிசன டிக்கெட் 3 மணிக்கு கவுண்டர் திறந்தாங்க. இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தோட கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு அதிகமாக இருந்தாங்க. இன்றைக்கே உண்டான தரிசன டிக்கெட் நீ சனிக்கிழமன்றதுனால இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு 22,500 டிக்கெட்டும், நாளை அதிகாலை ஸ்லாட் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 12,500 டிக்கெட்டும் கொடுத்தாங்க. இன்றைக்கு உண்டான ஸ்லாட் நல்லா வேகமாகவே காலியாச்சு. 6:30 இன்றைக்கு உண்டான ஸ்லாட் டிக்கெட் மொத்தமாகவே காலியாச்சு. இன்றைக்கு டிக்கெட் வந்து 22,500 டிக்கெட்டும் காலைல 3 மணிக்கு திறந்த கவுண்டர், 6:30 7 மணிக்கெலாம் ஸ்லாட் டிக்கெட் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. திரும்பவும் நாளை காலை ஸ்லாட் ரன்னிங்கில் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:40. இப்பொழுது வரைக்கும் இன்றைக்கி டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. 3,150 இலவச தரிசன டிக்கெட், நாளை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது ட்ராவலில் இருந்தீங்கன்னா திருப்பதிக்கு ட்ரெயினில் வர்றவங்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க விஷ்ணு நிவாசம், நீங்கள் நடைபாதை வழியாக போகிறீங்கன்னா அலிபிரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஏற்றாப்புலக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களுடைய கூகுள் மேப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த டிக்கெட் காலியாடின் ஈவினிங் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 3-4 மணி டிக்கெட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் நாளை காலை 3 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் வழக்கம் போல் வழங்குவாங்க. நாளைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் திங்கக்கிழமை காலை ஸ்லாட் டிக்கெட் 12,500 டிக்கெட்டும் வழங்குவாங்க என்ற தகவலை உங்ககிட்ட நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட் நீங்கள் வாங்கியிருந்தீங்களா, அடுத்த 30 நாள் கழிச்சு தான் இன்னொரு இலவச தரிசன டிக்கெட் நீங்கள் வாங்க முடியும். இதுவே நீங்கள் 300 தரிசன டிக்கெட் வச்சுருக்கீங்கன்னா கூடுதலாக ஒரு இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கையை பார்ப்போம். பக்தர்கள் கூட்டம் நேற்று ஒன்றும் அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை, ஆனால் தரிசனம் நேரம் வந்து முந்தானத்தை கம்பேர் பண்ணும்போது நேற்று ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. வெறும் 71,037 பேர், நார்மலுக்கும் ஹெவிக்கு நடுவில் உண்டான க்ரௌட் கிட்டத்தட்ட 25,635 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,89,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் வரைக்கும் நேற்று ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. முந்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிபிசி வரைக்கும் லைன் என்னது, இன்றைக்கி அந்த லைனில் எதுவும் நிற்கலை, ஏடிஜி சர்க்கிள் கிட்ட தான் என்ட்ரி ஆகுதுன்ற தகவல் மட்டும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. அதே போல் இன்றைக்கு உண்டான தரிசனம் நேரம் பார்க்கும்போது இது அப்ராக்சிமேட் தரிசனம் நேரம் தான். இதை நீங்கள் குறைஞ்சாலும் ஏற்றுக்கணும், இது அதிகமான ஏற்றுக்கணும். இதை கம்பாரிசன் நேற்று இப்படி இருந்துச்சு இன்றைக்கி இப்படி இருக்கும்னு ஒரு அப்ராக்சிமேட் தர்ஷன் தான் சொல்கிறோம். அதுக்குள்ளே வரணும் நீங்கள் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில நாளில் மேட்ச் ஆகும், ஒரு சில நாளில் மேட்ச் ஆகாது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கட்டும், திடீர்னு அதிகமாக வருவாங்க, திடீர்னு கம்மியாக வருவாங்க, கரெக்டாக சொல்ல முடியாது. அதான் ஒரு பெரிய குழப்பத்துக்கு உண்டான விஷயமா இருக்குது. மழைப்பொழிவு எதுவும் இல்லை, சாரல் மடைச்சாரல் மட்டும் இருக்குது, ஹெவி பனிப்பொழிவு மட்டும் இருக்குது. அதனால் ஸ்வெட்டர் ரெயின்கோட் அம்பரலால் கொண்டு வந்திருக்கின்ற தகவல் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்றைக்கி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 4 மணி நேரம் வரை 300 ரூபாய் தரிசனம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. 2 மணி நேரத்துலேயும் முடியலாம், 3 மணி நேரத்துலேயும் முடியலாம், 4 மணி நேரத்துலேயும் முடியலாம். அதாவது கான்செப்டே ஓகேங்களா. அடுத்தது இலவச தரிசன டிக்கெட் மற்றும் திவ்ய தர்ஷன் டிக்கெட் மூலமா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3 முதல் 6 மணி நேரம் வரை ஆகுது. 3 மணி நேரம் ஆகலாம், 3.5 மணி நேரம் ஆகலாம், 5.5 மணி நேரம் ஆகலாம், 6 மணி நேரம் வரைக்கும் ஆகலான்னு ஒரு அப்ராக்சிமேட் டைமிங் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 18 மணி நேரத்துக்குள்ளே நீ தரிசனம் பார்க்க ஆகலாம்ன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். பக்தர்கள் கியூ லைன் இது வரைக்கும் பெருசாகலை, இலவச தரிசன டிக்கெட் தராங்க, தாராளமாக நீ டிக்கெட் வாங்கி நாளை காலங்காட்டி நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துடலான்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். காலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நவ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க
இருக்காங்க, மீண்டும் திறந்து கொடுப்பாங்க, ரூம் அவைலபிலிட்டி வந்தோடனே வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி சுப்ரவாதா, தோமாலை, அர்ச்சனா, இந்த லக்கி டிப் செலெக்ஷன் எல்லாமே திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஆர்ஜிதா சேவா கவுண்டரில் 11 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய டியூட்டிஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் புக்கிங் நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா ஈவினிங் 5 to 6 மணிக்கு ஒரு ரிசல்ட் வரும். நீங்கள் செலக்ட் ஆனால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிங்கன்ற தகவல் உங்ககிட்ட சொல்லிக்க விருப்பப்படுறேன். திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணங்களுமே திருமலையில் இருக்க சிஆர்ஓ ஆஃபீஸ் எடுத்தப்பில் ஏபிஆர் கவுண்டர் நீங்கள் ஸ்கேன் வச்சிங்கன்னா எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிலோ அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வந்த பின்பு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள். இல்லை எஸ்எம்எஸ் அதுக்கு டிலே ஆச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்து திரும்பி நீங்கள் போய் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செக்இன் டைமுக்குள்ளேயே போயிடுங்கிற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ரூம் புக்கிங்கை பொறுத்தவரைக்கும் விஷ்ணுவாசில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. க்ரௌட் அதிகமாக இருக்குது, ரூம் புக்கிங் கிடைக்கிறது கஷ்டம்ன்ற தகவலையும் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதி கோயிலில் மிக அளவு கடந்த க்ரௌடில் ரொம்ப நார்மலுக்கும் மீடியமுக்கும் உண்டான சென்டரில் கூட்டமாகவே இருக்குது. ஆனால் தரிசனத்துக்கு நீண்ட நேரம் காத்து தான் தரிசனம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். மிக கனமழை பெய்யல, சாரல் மழை வித்து பனியோடையே பெஞ்சிட்ருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய லெவல் புயல் மழை வர அளவுக்குலாம் இல்லைன்ற தகவல் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு பக்தர்களுக்கு 4 லட்டு முதல் 6 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா லட்டு தராங்க. ஒரு தரிசனத்துக்கு ஒரு லட்டு இலவசமாக தராங்க. புஷ்கரணி குளத்தில் பக்தர்களுக்கு நீராட அனுமதிங்க. அன்னப்பிரசன சென்டர் வழக்கம் போல் செயல்படுதுன்ற தகவலையும் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். லாக்கரில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, மொட்டடி இடங்களில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்ற தகவல் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அலிபிரி நடைபாதை, ஸ்ரீவாரி நடைபாதை, ரெண்டு நடைபாதையிலையும் கூட்டம் எதுவும் இல்லைங்க பெரிய லெவலில். அலிபிரி நடைபாதையில் திவதர்ஷன் டிக்கெட் தரதில்ல, ஸ்டார்டிங்லேயே பூதேவி காம்ப்ளெக்ஸில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. இது ஸ்ரீவாரி மெட்டில் காலைல 5 மணிக்கு திவதர்ஷன் டிக்கெட் தர தொடங்கினாங்க. சாரி, காலைல 6 மணிக்கு திவதர்ஷன் டிக்கெட் தர தொடங்கினாங்க. விருப்பப்படுறேன். அதே போல் திருமலை திருப்பதி கோயிலுடைய ஒரு லேட்டஸ்ட் அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்புனால் தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்களுக்கு உண்டான தரிசனம் நம்ம பார்த்தோம்னா December 19th விஐபி பிரேக் தர்ஷன் லெட்டர் விஐபி பிரேக் தர்ஷன் தர்ஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால் 18th விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வராங்கள்ல எம்எல்ஏ எம்பி இவங்களுக்குண்டான தரிசனம் எதுவும் நடைமுறையில் கிடையாது. அன்றைக்கி கோயில் ஆழ்வார்மஞ்சம் தீர்த்து நடக்கிறதுனால இந்த மாதிரி தரிசனம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இலவச தரிசனம் 300 தரிசனம் எதுவும் ஸ்டாப் பண்ணதாக எந்த அறிவிப்பும் கொடுக்கல. அதெல்லாம் வழக்கம் போல் செயல்படும் தான் நினைக்கிறேன். எதனாலனா வைகுண்டா ஏகதேசி வரதுனால கோயில் சுத்தம் பண்ணும்படி நடக்குதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் கேட்டிருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை இந்த வீடியோ மூலமா நம்ம ரீப்ளே பண்ணலாம். அதற்கு முன்னாடி மார்ச் மாதத்துக்குண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் அப்டேட் எல்லாமே நம்ம சொன்னபடியே டேட் மிஸ் ஆகாமல் வந்திருக்கு. ஈவினிங் 1:30-2 மணிக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நியூ இன்ஃபர்மேஷனில் சேர்த்து கொடுக்குறேன். சகோதரரே, January 11th இலவச தரிசனத்துக்கு வரும், எங்கே டிக்கெட் தருவாங்க? நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க விஷ்ணுவாசம், நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாவில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். சகோதரி, December 21st எஸ்எஸ்டி டோக்கன் கீழ்த்திருப்பதில் வாங்கினா ஆதார் கார்டு கேட்பாங்களா? கண்டிப்பாக ஆதார் கார்டு கேட்பாங்கங்க. ஆதார் கார்டு கொண்டு வாங்க, டிக்கெட்டுமே கொடுப்பாங்கன்ற தகவல் உங்களுக்கு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். சரிங்களா, 1 மந்த்துக்கு 1 மாதத்துக்கு 300 தர்ஷன் டிக்கெட்டும் எஸ்எஸ்டி டிக்கெட்லையும் போகலாமா? ஒரே நாளில் கூட போகலாங்க. இப்போ நான் December 22nd நான் 300 தர்ஷன் டிக்கெட் வச்சுருக்கேன்னா அன்றைக்கே நான் வந்து ஒரு இலவச தர்ஷன் டிக்கெட்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன்னா, அண்ணா 22nd நவம்பர் சாமி தர்ஷன் நாங்கள் பார்த்துருக்கோம், எந்த டேட் வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியும்? நீங்கள் December 22nd December 23rd நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பதியில் கொடுக்குற வைகுண்டா ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட் பெற்றுக்கொண்டு நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். ஒரு தரிசனத்துக்கும் 30 நாள் தாங்க கேப்பு. மார்ச் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்பொழுது ஓப்பன் செய்கிறாங்க? December 25th காலை 10 மணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கண்ணே. ப்ரோ, அங்கப்பிரதேசம் டிக்கெட் புக் பண்ண மேக்ஸிமம் எத்தனை டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஒரு நபருக்கு ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியுன்ற தகவலை உங்ககிட்ட நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். January 1st இலவச தரிசனம் இருக்குமாண்ணா? January 1st இலவச தரிசனம் இருக்காது, January 2nd வேணா இருக்குன்னு இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நாங்கள் 8/12/2023 எஸ்எஸ்டி டோக்கன் பெற்றுக்கொண்டு செய்தோம் தரிசனம். மீண்டும் வைகுண்டா ஏகாதசிக்கு சாமி தரிசனம் டிக்கெட் மூலமாக பார்க்க முடியுமா? முடியாதுங்க. ஒரு தரிசனத்துக்கும் 1 தரிசனத்துக்கும் இலவச தரிசன டிக்கெட்டுக்கு 30 நாள் கேப் இருந்தால் தான் 1 தரிசன டிக்கெட் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் 23rd வந்தோம்னா தரிசனம் கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். கிடைக்கணும் December 22nd வந்துடுங்க. 23rd வந்தீங்கன்னா 24th 25th நீங்கள் வைகுண்டா ஏகாதசி டிக்கெட் வாங்கி தரிசனம் பார்க்கலாம்னா டிக்கெட் இல்லாமல் தரிசனம் அனுமதிக்க மாட்டாங்கன்ற தகவலை அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வைகுண்டா ஏகாதசி 10 நாட்களுக்கு வித்தியாசமான தரிசன டிக்கெட் எதுவும் இல்லையா? மலை மேலே செல்ல அனுமதி உண்டா?
தரிசனத்துக்கு மட்டும்தானே டிக்கெட் வந்தால் மட்டும்தான் தரிசனம் அனுமதிப்பாங்க. மலை மேலே சொல்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கிடையாது. மலை மேலெலாம் சொல்லலாம், தரிசனம் மட்டும் பார்க்க முடியாதுன்ற தகவல் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, தோழரே குழந்தை பால் காய்ச்சணும் திருமலைக்கு கெட்டில் கொண்டு வரலாமா? அது வந்து அலிபிரி செக் போஸ்ட்டில் இருக்க அதிகாரிங்க தாங்க அது பிரச்சனை. ஒரு சில நாட்களில் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில நாட்களில் அலோவ் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறாங்க. எதுக்கு நீங்கள் டிடிடி கஸ்டமர் கேட்டோம்னா ஒரு தடவை கேட்டுடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 50-70% வந்து அலோவ் பண்ணுறாங்கன்ற தகவல் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு. டிசம்பர் 31st 10,000 ரூபாய் டிக்கெட் கிடைக்குமானா பாசிபிலிட்டியாக, மேக்ஸிமம் கிடைக்கிறது வாய்ப்புகள் குறைவு, அந்த மாதிரி டிக்கெட் ஆன்லைன்லேயே கொடுத்து முடிச்சிட்டாங்கன்ற தகவல் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நேற்று சாமி தரிசனம் பார்த்தோம், 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். மழை சாரல் எந்த தரிசனம் மென்ஷன் பண்ணுற தயவு செஞ்சு 300 ரூபாய் இலவச தரிசனமாக மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற வேண்டுகோள் உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஒன்றும் எல்லா கமெண்ட்டும் முடிஞ்சிச்சு. வைகுண்டா ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஒரு 3 பேர் ஷார்ட்லாம் கமெண்ட் கேட்டிருக்காங்க. திவ்யதர்ஷன் டிக்கெட் வைகுண்டா ஏகாதசிக்கு தருவாங்களா? வைகுண்டா ஏகாதசிக்கு திவ்யதர்ஷன் டிக்கெட் தரமாட்டாங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் மட்டும்தானே தருவாங்கன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன்னு. அதே போல் வைகுண்டா ஏகாதசிக்கு தரிசனத்துக்கு வரும்போது குழந்தைகளை நாங்கள் கூட்டிகிட்டு வரலாமா? தாராளமாக கூட்டிகிட்டு வரலான்னா 12 வயது கீழே இருந்தால் தரிசன டிக்கெட் கட்டாயம் கிடையாதுன்னு. அதே போல் இன்னொரு சந்தேகம் கேட்குறாங்க, ஒரு நபர் போய் நாங்கள் வீட்டிலேருந்து அனுப்புகிறோம், அவங்க எல்லா டிக்கெட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா திரும்பி நாங்கள் தரிசனம் பார்க்க முடியுமா? எக்ஸாம்பிள், அவங்க ஜனவரி 1st தரிசனம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, நான் டிசம்பர் 22nd ஒரு நபர் அனுப்பிச்சு எல்லா டிக்கெட் நான் வாங்கிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஃபேமிலியாக ஆனால் ஊர்லேருந்து வந்து எல்லாருமே டிக்கெட் வாங்கி திரும்பி ஊருக்கு போயிட்டு ஜனவரி 1st வேணால் வரலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணால் இருக்க கோசம், ஆனால் ஒரு நபர் வந்து எல்லா டிக்கெட் வாங்க முடியாதுன்ற தகவலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கூட்டம் அதிகமாக இருக்குமா டிக்கெட் வாங்குறதெல்லாம் கேட்குறீங்க. டிசம்பர் 22nd கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்குன்னா டிசம்பர் 22nd நிறைய பேர் டிக்கெட் வாங்க வருவாங்க வைகுண்டா ஏகாதசி பார்க்கறதுக்கு. அதனால் நீண்ட வரிசையில் பக்தர்கள் கூட்டம் இருக்கும். ஆனால் மேலும் மேலும் 23rd, 24th பக்தர்கள் கூட்டம் பாதியாக குறைஞ்சிரும். ஆனால் என்ன ஸ்லாட் போகுதுன்றது தெரியல. அன்றைக்கி முதல் நாள் எவ்வளோ பக்தர்கள் வராங்களோ அந்த எண்ணிக்கையில் தான் நம்ம சொல்ல முடியுன்ற தகவலை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு. பக்தர்கள் கூட்டம் என்னை பொறுத்தளவுக்கு அதிகமான பேர் தான் வருவாங்கன்ற தகவல் நான் சொல்லிக்கிறேன். தேவஸ்தானம் ஒன்றும் பரிசீலனையில் தானே இருக்காங்க. ஒன்றும் இலவச தரிசன டிக்கெட் டெய்லி பேசிஸில் கொடுக்கலாமா இல்லை மொத்தமாகவே கொடுத்துடலாமன்ற ஒரு குழப்பத்திலே இருக்காங்க மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஆனால் டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்கும்போது நாங்கள் மொத்தமாகவே இலவச தரிசன டிக்கெட் தரோம், 1-2 தர்றது கிடையாது, 4,23,000 டிக்கெட்டும் வழங்கப்படும் திருமலை திருப்பதி தேவஸ்தானமே டிடிடி கஸ்டமர் கேர் வழியாக சொன்னாங்கன்னா நம்ம அது கால் ரெக்கார்டும் பல வீடியோக்களை கொடுத்துருக்கோம். அதனால் அந்த மாதிரி பிளான்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பதி ஆஃப்லைன் ரூம் வாங்குறதுக்கு எதுவுமே தேவையில்லை தரிசன டிக்கெட். திருமலையில் நீங்கள் ஆஃப்லைன் ரூம் வாங்கினா தரிசன டிக்கெட் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், 25th நீங்கள் ரூம் புக்கிங் கேட்குறீங்கன்னா ஒன்று 25th சாமி தர்ஷன் பார்த்த டிக்கெட் இருக்கணும், இல்லை 26th சாமி தர்ஷன் பார்க்க போகிற டிக்கெட் இருக்கணும். இந்த 2 நாட்களுக்கு உண்டானால் ரூம் புக்கிங் தருவாங்க. தாண்டி போனால் ரூம் புக்கிங் தரமாட்டாங்கன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி திருமலை திருப்பதி கோயிலில் நடைபாதையில் போகிறவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. அந்த நாட்களுக்கு நீங்கள் நடைபாதையில் போகணுன்னாலுமே கூட நீங்கள் மாட்டு தாராளமாக நடந்து போகலாம். ஆனால் மூலவர் தரிசனம் பார்க்க போகும்போது என்ட்ரியில் ஏடிஜி சர்க்கிள் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து தரிசன டிக்கெட் அந்த மாதிரி தான் என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்கன்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இந்த வைகுண்டா ஏகாதசி 2 வீடியோ கொடுத்துருந்தேன், 2 வீடியோக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. டிடிடி கஸ்டமர் கேர் கொடுக்குற வாய்ஸை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குமே, அதில் எதுவுமே ஃபேக்காக இருக்காது. சப்போஸ் அவங்க ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணாலும் அந்த அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இருக்க அப்டேட் இது தான். மாறுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது. உங்கள் ஆதரவால் தான் நான் மேலும் மேலும் வளருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க வளமுடன்.